வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படவில்லை எனவும் எப்போதும் மக்கள் சேவையை தொடர்ந்து செய்வேன் என்றும் பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பாரிமேந்தர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சீலியம்பட்டியில் லட்சுமி வடிவேல் தோட்டத்தில் சுசீலா அருணாச்சலம் மினி மகால் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனருமான டாக்டர் பாரிவேந்தருக்கு மேளதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. டாக்டர் பாரிவேந்தர் சுசீலா அருணாச்சலம் திருமண மண்டபத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் பேசிய அவர், பணம் சம்பாதிக்கவோ அதனால் பயனடையவோ அரசியலில் நுழையவில்லை என குறிப்பிட்டார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வி பயிலவும் மருத்துவம் படிக்கவும் பல கோடி ரூபாய் செலவு செய்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தான் நினைத்திருந்தால் ஒரு பெரிய கட்சியில் சேர்ந்து கோடிக்கணக்கான பணம் கொடுத்து பெரிய பதவி வாங்கி பயனடைந்திருக்க முடியும் என்று கூறிய அவர், ஆனால் அது தன்னுடைய நோக்கம் அல்ல என சுட்டிக்காட்டினார். இந்திய ஜனநாயக கட்சி மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதே தனது நோக்கமாக உள்ளதாக டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். இந்நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில முதன்மை அமைப்பு செயலாளர் சத்யநாதன், அமைப்பு செயலாளர் எஸ் எஸ் வெங்கடேசன், தலைமை நிலைய செயலாளர் ஏ கே டி வரதராஜன், மாநில மகளிரணி செயலாளர் அமுதா ராஜேஸ்வரன், மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் ஆர் எம் கே மோகன்குமார், சேலம் புறநகர் மாவட்ட தலைவர் மனோகரன், செயலாளர் சதீஷ்குமார், கிழக்கு மாவட்ட தலைவர் செல்வகுமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் மணிவேல் மற்றும் ஐஜேகே பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். பல நூறு கோடிகளை நான் இந்த கட்சி ஆரம்பித்த பிறப்பாக செலவு செய்திருக்கிறேன். அதற்காக வருத்தப்படவில்லை. நாலு பேர்த்துக்கு உதவுகிற வாய்ப்பை பெற்றேனே என்பதை தவிர எனக்கு அதனால அரசியல் என்பது சம்பாதி என்ன இப்போ என்னாச்சுன்னா, அரசியல்வாதி என்று சொன்னாலே ஊழல்வாதி, லஞ்சம் பகின்றவன், இதே மாதிரி கொள்ளையடிக்கிறவங்க, தவறான ஒரு எண்ணத்தை இந்த ஆண்ட ரெண்டு கட்சிகளும் உண்டாக்கிவிட்டது.